வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கான ஒரு காரமான உளுந்து பொடி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு கப் உளுந்து வந்து 250 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இதை நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வறுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா அப்பப்போ கிண்டினா போதும். ஸோ நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா தான் உளுந்து பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் வந்து 2 சேர்க்குறேன், இல்லைன்னா வந்து ஒரு 3-4 சேர்த்துக்கோங்க. அடுத்து வத்தல் வந்து நான் வந்து 25 சேர்க்குறேன். ஸோ இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 20-22 நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில வத்தல் வந்து காரமாக இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் 25 கூட சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை வந்து எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையுமே நல்லா வறுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. ஸோ இதிலே வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துருங்க. ஸோ இப்போது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டால் போதும், அந்த சூட்லேயே இதாயிரும். ஸோ இப்போ நல்லா வந்து இது வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பேனில் போட்டு நீங்கள் ஆற வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி குற குறப்பாக அரைச்சிருக்கேன்னு. ஸோ ஒரு ஈஸியான ஒரு பொடி ரெசிபி. ஸோ உளுந்து ரொம்ப நல்லதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.